வணக்கம். இன்றைக்கி நாம் இனிமா எப்படி கொடுக்கறது, இனிமா கொடுக்கறதோட அவசியம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மற்ற விலங்குகள்லாம் எதுவுமே இனிமாலாம் கொடுத்துக்கிறது இல்லையே, நம்ம ஏன் இந்த இது கொடுக்கணுமா, இல்லை இதோட அவசியம் என்ன அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ மற்ற விலங்குகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அவங்க அதனோட இயற்கை விதிகளை மீறுறதே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ யானை எடுத்துக்கிட்டோம்னா, மரம் செடி கொடிகள் தான் அதை சாப்பிடும், அதை தான் அது சாப்பிடுது. பறவைகள் எடுத்துக்கிட்டோம்னா, தானியங்களை தான் சாப்பிடணும், அது சாப்பிடுது. இப்போது புலி சிங்கம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, மாமிச உணவு சாப்பிடுது, வேட்டையாடி அது மாமிச உணவு சாப்பிடுது. நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய இயற்கை உணவுகள் வந்து பழங்களும் காய்கறிகளும் தானியங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து அவிச்சு பொறிச்சு ஷேலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை, இன்னும் என்னென்ன மசாலா பொருட்கள் போட்டு அதை பண்ண முடியுமோ அதனுடைய இயற்கை தன்மையை மாற்றி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய அன்றாட கழிவுகள் வெளியேறதில்ல. 100% மலம் வெளியேறாமல் இருக்கிறதுக்கு, அதாவது மலச்சிக்கலுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தவறான உணவு பழக்கம், நம்மளுடைய தவறான வாழ்க்கை முறை, நம்மளோட சூழ்நிலை. சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய வந்து மாவு சத்து தான் அதிகமாக இருக்குது, நீர் சத்தோ நார் சத்தோ அதிகமாக இருக்கிறதில்ல. நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் வந்து தட்டில் சாப்பிடல, அவங்க வந்து சொப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் தாத்தாலாம் சொப்பு, அதை சொப்புன்னு தான் சொல்லுவோம், அதில் தான் வந்து சாப்பிட்டாங்க. நீராகாரம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா கூட ஒரு வேளை அது குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அது தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை கரைச்சி கரைச்சி தான் குடித்தாங்க. ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை தான் அதிகமாக அவங்க சாப்பிட்டாங்க. நம்ம திருவள்ளுவர், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒருவன் ஏற்கனவே உண்ட உணவு செரிமானம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு அடுத்த வேளை உணவு உண்ணும்போது மருந்து அப்படின்றதே தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. நாம் நினச்சிட்ருக்கோம், நாம் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் 4 மணி நேரத்தில் செரிமானம் ஆகிடுது, அதனால் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம பழங்கள் சாப்பிட்டோம்னா 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே செரிமானம் ஆகிடும். இதுவே வந்து வெறும் காய்கறிகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, 1-6 மணி நேரத்தில் செரிமானம் ஆகும். ஆனால் நம்ம அரிசி, கோதுமை வகைகள் இதெல்லாம், இந்த உணவு எல்லாம் வந்து 18 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ நம்ம 18 மணி நேரம் கழிச்சா சாப்பிட்றோம் இல்லையே, ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றோம், இடையில வந்து காஃபி டீ வேறு, கூட போண்டா பஜ்ஜி வேறு, கேப்பே கொடுக்காமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போது ஏற்கனவே சாப்பிட்டது வந்து செரிமானம் ஆச்சா இல்லையான்றது எந்த கவலையுமே இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, இந்த உணவு வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகாமல் அப்படியே அறகுறையாக செரிக்கப்பட்டு மலக்குடலுக்கு வந்து தள்ளப்படுது. செரிமானம் ஆகாத மலம் அப்படியே நம்ம குடலில் வந்து நாள் கணக்காக, வாரக்கணக்காக, வருஷக்கணக்காக தேங்கி இருக்கும்போது அதிலிருந்து தான் வந்து நமக்கு வந்து ஃபங்கஸ் உருவாகிறது, பாக்டீரியா உருவாகிறது, வைரஸ் உருவாகிறது, எல்லாமே நாள்பட்ட வியாதிகள் எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். நம்ம நினச்சிக்கிட்டோம் கேன்சர் வந்து இன்றைக்கி வந்துருச்சு, நேற்று வந்துருச்சு, திடீர்னு அவருக்கு வந்துருச்சு, ஒரு வாரத்தில் வரக்கூடிய நோய் கிடையாது, ஆண்டாண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது டெவலப் ஆகிருக்கும். பெருங்குடலில் கழிவு சேர்றது தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம். அது நம்மளுடைய உடல் பற்றின மொழி வந்து நமக்கு புரியறதில்ல. நாம் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குறோம், ஆனால் நம்மளுடைய உடல் மொழியை பற்றி நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதை வந்து நம்ம அக்கறையாக எடுத்துக்கிறதில்ல, அது சொல்கிற மொழியை நம்ம கேட்டு நடந்துக்கிறதில்ல. ஸோ மலத்தை வந்து நம்ம எப்படி வெளியேற்றுறோம்னா, இனிமா மூலமா வெளியேற்றுறோம். எப்படி வந்து நம்ம துணியில் ஒரு கரப்படைஞ்சிருச்சுனாலோ, இல்லை பாத்திரத்தில் வந்து ரொம்ப கரப்படைஞ்சிருச்சுனாலோ தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவுறோமோ, அதே மாதிரி இனிமா கேனில் தண்ணி விட்டு நம்ம ஆசனவாய் வழியாக செலுத்தணும் அப்படின்னாக்க, தண்ணி எவ்வளோ நேரம் நம்மளால் உள்ளே தக்க வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாம் ஊறி மலக்குடலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு வெளியில் வந்துடும். எப்போல்லாம் வந்து இனிமா கொடுக்கலாம் அப்படின்னாக்க, எப்போ வேணாலும் கொடுக்கலாம், இதுக்கு டைமிங்கே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இயற்கையாக நமக்கு வந்து மலம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பெஸ்ட்டு டைம் என்ன அப்படின்னாக்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உடம்பு ரொம்ப லைட்டாகவும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கும் நமக்கு வந்து இது வழிவகுக்கும். பகலில் எப்போ வேணாலும் கொடுக்கலாமா, சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்கலாமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா, எப்போ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், அது நம்மளுடைய பிரியம்தான். எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கலாமான்னா, எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கலாம், நமக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்க எத்தனை தடவை வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து இனிமா கேன். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி.
இந்த இதுதான் வந்து நம்ம ஆசன வாயில் செலுத்துறது. இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த ஸ்மூத்தாக உள்ளே போகிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆரம்ப காலத்தில் சிலருக்கு வந்து 200 மில்லி லிட்டர் பிடிக்கும், அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் இருக்கும், 1 லிட்டர். நம்ம எவ்வளோ கிளீனாக நம்ம அதிகமான தண்ணி வந்து நம்மளால் செலுத்திக்க முடியும். இப்போ ஒரு தடவை செய்யலாமா, 2 தடவை செய்யலாமா, அது எல்லாமே நம்மளை பொறுத்தது தான். நான் வந்து 3 தடவை 4 தடவை வந்து நான் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக எனக்கு வந்து திருப்தியாக இருக்கிற வரைக்கும் நான் வந்து செய்வேன். இப்போ இதில் வந்து நூல் கட்டியிருக்கு. நம்ம வந்து ஆசனவாய் வழியாக செலுத்தும் போது தண்ணி இந்த கப்பு வந்து கொஞ்சம் மேலே இருக்கணும், 2 அடி 3 அடி நமக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக அது நம்மளோட பாத்ரூமோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம வெளியில் கொஞ்சம் தண்ணியை வெளியில் ஏற்றலாம். ஏன்னாக்கா அதில் வந்து ஏர் பபுள்ஸ் வரும், அதனால் அந்த ஏர் பபுள்ஸ் வெளியேற்றுறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து எங்களால் க்ளோஸ் பண்ணிக்கவோ ஓப்பன் பண்ணிக்கவோ முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோடது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நம்ம இனிமாவை எந்தெந்த பொசிஷனில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி முன்னாடி குனிஞ்சு நம்மளால் கொடுத்துக்க முடியும், இல்லைன்னாக்க முன்னாடி மண்டி போட்டு பின்னாடி ஆசன வாய் வழியாக நம்ம வந்து தண்ணி செலுத்திக்கலாம். இல்லை நம்ம உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்குது, படுத்துக்கக்கூடிய வசதி இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ பக்கவாட்டில் படுத்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னாக்க நல்ல மல்லாக்கப்படுத்துட்டு இந்த பொசிஷன்லேயும் நம்மளால் கொடுத்துக்க முடியும். நம்மளோட சௌரியம்தான் வைங்களேன், நமக்கு எது சௌரியமாக இருக்கோ அந்த மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி செலுத்தினதுக்கப்புறமா இந்த மாதிரி வயிற்றுப்பகுதியை மேலே தூக்கும்போது தண்ணி வந்து மேல் நோக்கி போகும். அதுக்கப்புறம் நம்மளோட ரைட் சைட் திரும்பி படுத்தோம் அப்படின்னாக்க அதோட குடலோட எண்டு மலக்குடலோட எண்டு வரைக்கும் தண்ணி போகும். அதுக்கப்புறம் லேசாக நம்ம வந்து மசாஜ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்க உள்ளே கொஞ்சம் அப்படியே நல்லா கலக்கிக்கிட்டு வெளியில் ஈஸியாக வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இது எல்லாமே நம்மளால் முடிகிற பட்சத்தில் தான் நம்ம செய்ய முடியும். சில டைம்லாம் உள்ளே செலுத்தின உடனே வெளியில் வர மாதிரி இருக்கும். அப்போ எப்போல்லாம் வெளியில் போகணும்னு தோணுதோ அப்போ வந்து நம்ம போயிட வேண்டியதான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவெல்லாம் தேவையில்லை. நம்மளால் வச்சிருக்க முடிகிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இனிமா கொடுக்கறதுக்கு வெது வெதுப்பான குடிநீர் நல்லது, பச்சை தண்ணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெருங்குடல் அப்படின்றது வந்து மனிதனோட 2வது மூளை. அது வந்து உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமா பற்றின எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இனிமா பற்றி ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்கிறேன். நன்றி.